شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله أرسله تبارك وتعالى بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وذرياته وأهل بيته أجمعين وسلم تسليما كثيرا كثيرا، أما بعد، فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: ولا تدع من دون الله ما لا ينفعك ولا يضرك فإن فعلت فإنك إذا من الظالمين، وإن يمسسك الله بضر فلا كاشف له إلا هو، وإن يردك بخير فلا راد لفضله، يصيب به من يشاء من عباده وهو الغفور الرحيم. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இணையற்ற அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவுக்கு எல்லையற்ற புகழும் சலாத்தின் கருணையும் சலாமின் வீடேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும், அவர்களை பின்பற்றிய உத்தம ஸஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபியீன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், கியாம நாள் வரையிலே வரக்கூடிய அத்தனை நல்லடியார்கள் மீது உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எதையெல்லாம் எடுத்து நடக்கும்படியும் இருக்கின்றாரோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை விட்டுவிட வேண்டும் என்று நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றாரோ அவைகளை முற்றுமுழுதாக விட்டுவிடும்படியும், முதலில் அடியே நடக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தை முன்னர் உபதேசம் செய்கின்றேன். அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அடியார்களாகிய எங்கள் மீது இறக்கமுள்ளவனாக இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து, அதே போன்று மனிதர்களாகிய எங்களையும் படைத்து பரிபாலித்து அல்லாஹ் பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறான். உலகத்தில் நாங்கள் படைக்கப்பட்ட நோக்கம் மௌத்துக்கு பின்னாலே இருக்கக்கூடிய அந்த ஆகரத்திலே நாங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும், நல்ல இடத்துக்கு போய் சேர வேண்டும் என்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்காக வேண்டி பல வழிகாட்டல்களை காட்டியிருக்கிறார். மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களுக்கு இரண்டு வழிகள் காட்டப்பட்டிருக்கிறது. அலம் நஜ்அல்லஹு ஐனை வலிசானம் வஷபத்தை வஹதைனாஹும் நஜ்தை, நாங்கள் இந்த மனிதனுக்கு கண்களை கொடுக்கவில்லையா அல்லாஹ் கேட்கிறார்கள். அதே போன்று வலிசான வசபத்தை, ஒரு நாவையும் இரண்டு உதடுகளையும் நம்ம இவர்களுக்கு கொடுக்கவில்லையா, அதை போன்று வகதைனாகும் நஜ்தை, இவர்களுக்கு இரண்டு வழிகளை காட்டியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு இரண்டு வழிகள் காட்டப்பட்டிருக்கிறது. ஒரு வழி நல்ல வழி, இன்னொன்று அதுக்கு மாற்றமான வழி. நேரான வழியிலே சென்றால் மனிதன் சொர்க்கத்தை அடைவான், அதுக்கு மாற்றமான வழி பயங்கரமான நரகத்தை சந்திப்பான். உலகத்திலே நரகத்தை ஆசையாக உணர்வதற்கு யாரும் தேவையில்லை. மனிதன் நல்ல காரியம் செய்யாவிட்டால் அவன் தானாக பாவ காரியங்களில் ஈடுபட்டு விடுவான். ஆனால் நல்ல காரியங்களை உற்சாகப்படுத்த, நல்ல காரியங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க, அதன் மீது மக்களை ஆர்வம் கொள்வதற்கு ஒரு கூட்டம் இருக்க வேண்டும். நல்ல வழிகளின் பக்கம் மனிதன் தானாக செல்வது என்பது மிக கஷ்டமான ஒரு காரியம். எனவே நான் அடியார்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி காலத்துக்கு காலம் அல்லாஹ் பரிசுத்தமான நபிமார்களை அனுப்பினார். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், தவறு செய்யாதவர்கள், பாவ காரியங்களில் ஈடுபடாதவர்கள், நம்பிக்கையானவர்கள், வாக்கு மாறாதவர்கள், பொய் சொல்லாதவர்கள், துரோகம் இணைக்காதவர்கள், இப்படி எல்லாம் அல்லாஹ் தஆலா பரிசுத்தப்படுத்தி இந்த மனிதர்களுக்கு பரிசுத்தமான வழியை காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த நபிமார்களின் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு அதான் வழிகளை காட்டினான். காலத்துக்கு காலம் நபிமார்களுடைய சொல்லை ஏற்றுக்கொண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள்,
அதற்கு மாற்றமானவர்கள் தோல்வி கண்டார்கள் என்பதை குர்ஆனில் நாங்கள் பார்க்கிறோம். இறுதியாக ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வழிமுறைகளை காட்டியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே அவர்களை நேரடியாக பார்த்தவர்கள் கூட அவருடைய குணங்களை பண்பாடுகளை அழகை அவருடைய அஹ்லாக்கை பார்த்தவர்கள் குடும்ப பின்னணியும் மிகப்பரிசுத்தமானது, பண்புகளும் மிகப்பரிசுத்தமானவைகள். ஆனால் அவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மிக அதிகமானவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பை இந்த நேரான இஸ்லாத்தினுடைய அந்த விளக்கத்தை அவர்களின் மூலமாக சொல்லப்பட்ட அந்த இஸ்லாத்தை ஏற்றவர்கள் குறைவானவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் நல்லே பின்னாலே போக 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 அல்ஹம்துலில்லாஹ் இந்த இஸ்லாத்தை மக்கள் சரியாக புரிந்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களை நாங்கள் இந்த சஹாபாக்களுக்கு சொல்கிறோம். அந்த காலத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களை முஸ்லீமாக பார்த்தவர்கள், அவர்களோடு இருந்தவர்கள், அவருடைய தோழமை கொண்டவர்கள், அவர்களை சஹாபாக்களுக்கு சொல்கிறோம். அந்த சஹாபாக்களை அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்கிறான் என்றால் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டார். அல்லாஹ்வால் பொருந்தப்பட்ட ஒரு சமுதாயம் தான் சஹாபாக்கள். இந்த உலகத்திலே ரசூல்மார்கள் நபிமார்களுக்கு அடுத்தபடியாக மிக பரிசுத்தமான ஒரு சமூகம் இருக்கும் என்றால் அது சஹாபாக்கள் மாத்திரம்தான். நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு அடுத்தபடியாக அந்த பூமிக்கு மேல நடமாடியவர்களே மிக நல்லவர்கள், அல்லாஹ்வால் பொருந்தப்பட்டவர்கள் அந்த சஹாபாக்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு முன்னாடி உலகத்தில் யாருடைய வாழ்க்கையும் நபிமார்கள் ரசூலுல்லாஹி சஹாபாக்கள் அல்லாத ஏனைய தாபிகள் தபா தாபிகள் நல்லவர்களுடைய வாழ்க்கையை தவிர இந்த உலகத்திலே பட்டம் பெற்றவர்கள் பட்டதாரிகள் அல்லது உலகத்தினுடைய கண்டுபிடிப்பாளர்கள் விஞ்ஞானிகள் குஃபார்கள் முஷ்ரிக்கள் இந்த யூதர்களுடைய வாழ்க்கை நமக்கு முன்னுதாரணம் அல்ல. நாங்கள் எல்லாரும் நல்லா விளங்குவோம். இஸ்லாம் என்றது வெறுமனே ஃபாத்திஹா ஓதுறதுக்கு கட்ட போதுறதுக்கு அல்லது ஏதாவது அடிக்கல் வைக்கிறதுக்கு அல்லது ஜனாசாவுக்கு இதுக்கு மாத்திரமல்ல இஸ்லாம். எங்களுடைய திருமணத்திலே நாங்கள் யூதியத்தை பின்பற்றக்கூடாது. எங்களுடைய குடுக்கல் வாங்கலே குஃபார்களை போன்று முஸ்லிம்களை போன்று யூதிகளை போன்று நாங்கள் வாழக்கூடாது, அமைச்சு கொள்ளக்கூடாது. எங்களுடைய பேச்சுவார்த்தைகள் நடத்தைகள் உடைகள் அஹ்லாக்குகள் பண்புகள் குடுக்கல் வாங்கல் குடும்ப வாழ்க்கை எல்லாமே அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே எப்படி எங்களுக்கு காட்சி தந்தார்களோ அந்த அடிப்படையிலே வர வேண்டும். அதனை நூற்றுக்கு நூறு பின்பற்றிய ஒரு சகாபாக்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த உலகத்திலே ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நூற்றுக்கு நூறு பின்பற்றி இந்த பூமிக்கு மேல் ஒரு சிறந்த ஒரு சமுதாயமாக வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று சொர்க்கத்தை கொண்ட நன்மாராயத்தை பெற்றுக் கொண்டு போகிறார்கள். எங்களுக்கு சந்தேகம், நாங்கள் மொத்த அந்த நேரம் எப்படி மொத்தா போகும் தெரியாது. என்னுடைய முடிவு எப்படி அமையும் யாருக்கு சொல்லுகிறார்? தீன்தானிகளாக இருப்பார்கள் முடிவு எப்படி என்று சொல்லுகிறார்? பாவிகளாக இருப்பார்கள் அவருடைய முடிவு எப்படி என்று சொல்ல முடியாது. எனவே முடிவை பயந்து நாங்கள் உலகத்தில் வாழும் இறுதி முடிவு மௌத்துடைய நேரம் எல்லோருக்கும் மௌத்து இருக்கிறது. யாருமே இந்த மௌத்தை விட்டு உலகத்தில் தப்ப முடியாது. நாஸ்திகன் அல்லாஹ் நம்ப மாட்டான், ஆனா மௌத்தை நம்புவான். ஏன் மௌத்து எல்லோருக்கும் இருக்கிறது. நாம் எல்லாரும் ஒரு நாளைக்கு மௌத்தா போகிறோம். அதாவது நாங்கள் பல ஜனாசாக்களை போய் பார்த்து வந்தோம். எங்களையும் ஒரு நாளைக்கு நாங்கள் ஜனாசாவாக படுத்திருக்கும் பொழுது மக்கள் வந்து பார்ப்பார்கள். எங்களை ஜனாசா அதாவது நாங்கள் பல ஜனாசாக்களை குளிப்பாக்கினோம் கமன் செய்தோம். எங்களுக்கும் அதே நிலைமை கட்டாயம் சத்தியம் வரும். இதே மாதிரி எங்களுடைய நாங்கள் பல ஜனாசாக்களை கொண்டோம். எங்களுடைய ஜனாசாக்கள் பள்ளிவாசல் இவை அங்கே துணிக்கப்படும். நாங்கள் பல ஜனாசாக்களை அடக்கி இருக்கிறோம். எங்களையும் ஒரு நாளைக்கு ஜனாசாவாக கபர்களை போட்டு பண்ணை மூடி விடுவார்கள். இப்பயோ ஒரு நாளைக்கு வரும். ஆயிரம் வருஷம் தான் உலகத்தில் வாழ்ந்தாலும் அந்த 1000வது வருஷம் மூத்தாகும் உலகத்தில் யாருக்கும் தப்ப முடியாது. பல கபிரஸ்தான கழகமையாக நடந்து செல்கிறோம். இன்று எங்களுடைய வாயிலர்கள் கபிரஸ்தான்ல பாட்டு கச்சேரி வச்சுக்கிறான். கபிரஸ்தான பக்கத்தில் போய் ஆட்டோல பாட்டை போட்டு கொண்டு போதை வசதியில் தவச்சு கொண்டிருக்கிறான். அப்ப இப்படி பல கபிரஸ்தானங்களுக்கு பக்கத்தில் நாங்கள் போறோம். ஒரு நாளைக்கு நானும் ஒரு கபராளியாக இருப்பேன்.
ஏந்து கபருக்கு பக்கத்திலே மக்கள் நடந்து செல்வார்கள். சில நேரம் என்ற கபரை பார்த்து சில நேரம் என்னை பற்றி பேசிட்டு போவார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எல்லாரும் மௌத்தாக பிறந்தவர்கள், யாரும் மாற பிறந்தவர்கள் அல்ல. அது நாங்களா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், அரசனா இருக்கலாம், எலெக்ஷன் கேட்டவனா இருக்கலாம், எலெக்ஷன் போட்டவனா இருக்கலாம், எல்லாரும் நிரந்தரமா வாழ்வர் அல்ல. நாங்கள் எல்லாரும் மௌத்தானவர்கள் இருக்கிறோம். ஆனால் இதமா பூபந்தபு அதற்கு அலிரவியல் தான் சொன்னார்கள், அதாவது மனிதர்கள் மௌத்தா போனால் தான் கண்ணை விழிப்பார்கள். எங்களை உண்மையான கண் திறப்பட மௌத்தா போனால் சிலவங்க சொல்லுவாங்க, கண்ணை முடிஞ்சா சரி, கண்ணை முடிஞ்சா சரியில்லை, நாங்க ஒரிஜினல் கண் திறக்கிற இங்க உள்ள கண்ணை முடிந்தான். எப்போது நாங்கள் மரணிப்போம் மாற்றுதான் ஆகரத்துடைய கண் திறப்படும், அவருடைய வேதனைகள் விளக்கும், அசுரல் சிராத்து சுருக்கம் மரணம் அத்தனையும் அந்த கண்ணுக்கு தான் திறப்படும். அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே நாங்கள் எல்லோரும் மரணித்த பின்னால் உண்மையான வாழ்க்கை இருக்கிறது ஆகரத்துடைய வாழ்க்கை. நாங்கள் உலகத்தை தேட வந்தவர்கள் அல்ல, உலகத்துடைய ஆட்சியை பிடிக்க வந்தவர்கள் அல்ல, உலகத்தினுடைய ஆட்சி கூடத்திலே அமர வேண்டும் என்று ஆசை கொண்டவர்கள் அல்ல. அந்நியர்கள் பிழையாக விளங்கி வந்தால் கட்டாயம் சரியாக விளங்கிக் கொள்ளணும். முஸ்லிம்கள் அல்லாவை சந்தோஷப்படுத்த வந்தவர்கள், அல்லாவுடன் இருக்கிறான், அந்த அல்லாவுடைய கட்டளைகளை நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும். அல்லாவுடைய கட்டளைகளை இந்த பூமிக்கு மேலே சரியாக நிலைநாட்டப்படுமாக இருந்தால், அவன் நடந்த பால காரியங்கள் விடுவிடமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அள்ளிக்கொட்டுவான். நாங்கள் பாவம் செஞ்சு கொண்டு நன்மையான காரியங்கள் செய்யாமல் பள்ளி பக்கம் வராமல் வட்டியும் சூதும் விபச்சாரமும் கொடுக்கல் வாங்கல பிழையும் செய்து கொண்டு ஒரு நாளும் அல்லாஹ்வுடைய உதவி எதிர்பார்க்கிறார். நாங்கள் கெட்டுப்போனால் எங்களுடைய காரியங்கள் பாவ காரியங்கள் ஆகும் என்றால் அங்கே அல்லாஹ் தாரா பல இடங்கள் நிகழ முடியுமா, பல இடங்கள் அதில் ஒன்றுதான் ஆட்சி பீடம் நமக்கு மாற்றமாக அமையும், அல்லது ஆட்சியாளர்கள் நம்மை வேறு விதத்திலே வழிநடத்துவார்கள், எங்களுடைய அமல்கள் கெட்டுவிடும் என்றார். அமல்கள் சரியான வெறுமனே இலட்சம் போட்டத்துக்கு நல்லாட்சி உண்டாக்க முடியாது. அல்லாவுக்கும் அடியாளருக்கும் இடையே உள்ள தொடர்புகள் சரியாக இருந்தால்தான் அல்லாஹ் எங்களுக்கு சாதகமாக உருவாக்குவான். அல்லாஹ் ஆயத்துல சொல்றான், ஈமான் கொண்டவர்களே நீங்க ரெண்டு விஷயம் செய்யும், நாங்கள் உங்களுக்கு மூன்று வெற்றிகளை தருவோம். நாங்கள் ரெண்டு உறுதியான காரியங்கள் செய்தால் அல்லாஹ்வுடைய குலத்திலிருந்து மூணு பெரும் வெற்றிகள் கிடைக்கும் என்பதை وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات الله تعالى வாக்குறுதி அளிக்கிறான். இலட்சம் கேட்டவங்க வாக்குறுதி அளிச்சாங்கன்னா இப்பதான் பிடிக்கணும் போயிட்டு இல்ல, அதை போட்டு தருவேன், இது எடுத்து தருவேன், அப்படி இப்படிலாம் சொன்னாங்க, உண்மையை சொன்னாலும் பொய்ய சொன்னாலும் இப்ப அந்தந்த ஆக்கில போய் கட்டாயம் பிடிக்கணும் இல்ல. நாங்க இப்படி தந்தோம், எங்களுக்கு செய்யுங்க என்று பொதுமக்கள் கேட்கும், கேட்காதனாலதான் ஏமாந்துறோம் கூடி நாங்க ஏமாந்து போயிருக்கோம். இலட்சம் கேட்கிறோம் மட்டும் பொய்ய சொல்லிட்டு வாங்கிட்டு போறான் பாக்குறத அல்லா நிலையார்களே. அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான், அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். யாருடைய ஈமான் உறுதியாக இருக்குமோ அல்லாவை ஈமான் கொண்டு வாழ்வியுசாலையார் அல்லாவுடைய கட்டளைகளை எடுத்து நடந்தால் நல்லதை செய்து பாவத்தை விட்டால் தவறை விட்டால் தவறு என்று சொல்லப்படும் போது அதை தவறாக உணர்ந்து விடும். எந்த மாவளையை சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்ற பிரௌனியம் வரக்கூடாது. மாவளைமா எங்களுக்கு சொல்லி நான் கேட்க மாட்டோம், நாங்களும் இன்டர்நெட்ல புகாரி படிக்கிறோம், முஸ்லீம் படிக்கிறோம், அதெல்லாம் இல்லவாப்பா. உலமாக்கள் சொன்னால் கேட்கணும், நல்ல காரியங்கள் சொல்லப்படும் போது கேட்டு நடக்கணும். பாவ காரியங்களை உலமாக்கள் தடுத்தால் அதை விடுவதுமே தவிர நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் அசர்ரு வஸ்தக்பரு பெருமடிச்சு பிடிவாதமாக இருந்தது போல நாங்கள் பாவத்தில் பிடிமாதமாகவும் பெருமையாக போல நம்ம போல இருக்கிற வாழக்கூடாது. எல்லாம் நேரடியார்களே,
ரொம்ப கவனமாக நடக்கணும். நாங்கள நாங்க நினைச்ச மாதிரி எல்லாம் பேசலும், பொலமாக்களை தரம் தட்டி பேசலும், எல்லாம் மட்டு தட்டி அது இது எல்லாம் செய்யலாம். ஆனால் மௌத்து இருக்கிறது, மௌத்துக்கு பின்னாடி வாழ்க்கை உண்மை. எல்லாரும் கும்பத்து வீரமானா நாங்க அல்லாஹ்வுடைய கும்பத்துக்கு பதில் சொல்லணும். அல்லாஹ் நிறையவர்களே, அதனால் வரவாங்களின் ஆமணமிக்கும் பாவிலு சாலிகான் ஈமான் உறுதியாக இருக்கணும். சாலிகான் அமல் நீங்க தோணும், சாலிகான் அமல் நல்லவர் செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும். அப்படி இருந்தா அல்லாஹ் சொல்றான் லயஸ்தகலி பண்ணும் பில் அருதி கமஸ்தகலின் கவலைங்க. இதற்கு முன்னால் இருந்தவர்களுக்கு உலகத்தினுடைய ஆட்சியை கொடுத்தது போல இந்த உலகத்திலேயும் அவங்களுக்கு ஆட்சி கிடைக்கும். அப்படிங்களா எல்லாருக்கும் பார்லிமெண்ட் போகலாம். உங்களுக்கு சாதாரணமானவர்களை நாங்கள் ஆட்சியாளர்கள் ஆக்குவோம். உங்களோட இறக்கமானவர்கள், உங்களோட பண்பாக நடக்கக்கூடியவர்கள், உங்களை மதிப்பு நடக்கக்கூடியவர்கள், உங்களை எல்லா வகையிலும் கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள், இப்படியான நல்ல ஆட்சியை உண்டாக்கவும் இரண்டாவது வலையுமக்கி நன்னலும் தீனமும் உள்ள இருத்தவாகும். எந்த தீன அல்லாஹ் அவர்களுக்கு தந்திருக்கிறானோ அந்த தீனை அமல்படுத்தக்கூடிய ஒரு சுதந்திரத்தை அல்லாஹ் கிடையாது. எங்களுடைய மார்க்கத்துக்கு எதிரான எந்த ஒரு விஷயமும் உண்டாகாது. அப்ப அதுக்கு யாராவது எங்க மார்க்கத்தை பத்தி கொச்சப்படுத்தி பேசுறான், மார்க்கத்தில் அது இல்லாம இது இல்லாம சொன்னா நாங்க சரியா நடக்கலன்றதான் அடையாது. ஒரு காலத்திலே அதே அந்நியர்கள் இஸ்லாத்தை கண்ணியப்படுத்தினார்கள். அந்த காலத்து மக்கள் ரொம்ப கண்ணியமாக நடந்தார்கள். வளமாக்கள் குறைந்த காலம், படித்தவர்கள் குறைந்த காலம், பணம் குறைந்த காலம். ஆனால் அந்த மக்கள் அந்நிய மக்களோடு இறக்கமாக, அன்பாக, அகலாக்காக விட்டுக் கொடுத்து பல விடயங்களையும் தன்னை ஒரு தன் சரியான முஸ்லீமாக வாழ வைத்தார்கள். எல்லா நிலையார்களே, மார்க்கத்துக்கு சுதந்திரம் கிடைக்கும், மார்க்கத்தை நாங்க கண்ணியப்படுத்தோம், நாங்க கண்ணியப்படுத்தோம். இந்த ஜும்மாவுக்கு நாங்க வாழ்ந்து பாருங்க எத்தனை பேர் நாங்க பின்னுக்கு வெளியே நிற்கிறோம். கொஞ்சம் பேர் நாங்க பின்னுக்கு சுவர்களையும் அங்கே மிக்கும் முட்டு கொடுத்து சாஞ்சி கொண்டிருக்கிறோம். மேல் மாடி நிறைய இடம் இருக்குது. சாஞ்சிக்கிறது வந்து வயதுகள் அல்ல, பாலிவர்கள் வயதுகள் நோயாளிகளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா எந்த பள்ளியில போனாலும் பாலிவர்கள் தான் இந்த தூணுக்கும் சுவருக்கும் முட்டு கொடுத்து கொண்டு கிபிலா பக்கம் காலம் நீதி போட்டுக்கொண்டு அதுக்கு பத்வா கொடுத்து நேரே ஆகிக்கலாம். கிபிலா பக்கம் காலம் நீதினா பரவாயில்லன்னு சொல்றதுக்கும் ஒரு குத்தமிக்கு பாவம். பாவத்தையும் அசிங்கத்தையும் தூண்டக்கூடியவர்கள் துப்பத்தில் கூட எல்லா நிலையாளர்களே ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கும். ஒழுக்கத்தை அப்ப நாங்க ஒழுக்கமான சமூகம். சென்ற வருடம் 2019 மார்ச் மாதம் ஒரு ஊர்ல நான் சொல்ல போவதேன். வெளிய வாலிபர்கள் நிறைய பைக்ல, ஆட்டோல, மரத்தடியில் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறான். சும்மாவுடைய நேரம் நான் ஒரு இடத்துல சொன்னேன், தயவு செஞ்சு விழுக்குவாங்க, இது ஒரு அமல், இது வேற மீட்டிங் இல்ல. இரண்டாவது இடத்தவன் சொன்னேன், மூணாவது இடத்தவன் சொன்னேன், சொல்லிட்டு சொன்னேன், நான் இன்னைக்கு இந்த ஜும்மாவை கணக்கெடுக்காம இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க இந்த ஜும்மாவுடைய தன்மையும் ஒரு நாளைக்கு இல்லாம போனா தான் எங்களுக்கு விளங்கும். அப்ப நாங்க கைசேதப்படுவோம். சென்ற மார்ச் மாசம் சொன்னேன், அந்த ஜும்மா முடிஞ்ச உடனே அந்த பள்ளி அதுல சொன்னாரு அப்படி நடக்குமா, பேசுறத பார்த்து கேட்டு பேசணுமே, அதுல அப்படி எல்லாம் இங்க நடக்க போதே, ஜும்மா இல்லாம போமான்னு என்னோட சந்தர்ப்பிச்சாரு. ஒரு வருஷம் 2020 மார்ச்ல ஜும்மா இல்லாம போயிட்டு 16 ஜும்மாக்களை இழந்தோம். நல்லா நிலையாகலே அதே அசர் கோல் பண்ணி மன்னிப்பு கேட்டார். நான் சொன்னேன், நான் சொல்லல, அல்லாஹ் சொல்ல வச்சான், அல்லாஹ் சொல்ல வச்சான். இப்ப நாங்க இன்னைக்கு ஜும்மாவா கணக்கெடுக்காம இருக்கிறோம். எங்களை பள்ளிய நாங்க கணக்கெடுக்கல, நாங்க பக்குவமா நடக்கல. அண்ணி இந்த பார்வையில் இதை விட வீணாமல் நிலையார்களே. அதனால எங்கள மார்க்கம் அந்நியர் கண்ணியப்படுத்துமா இருந்தால் முஸ்லீம்களாகிய நாங்கள் மார்க்கத்தை கண்ணியப்படுத்தணும். மூணாவது வலை விபத்தில் சௌகரியம்னா ஒரு பயங்கரமான அச்சமான
சூழலுக்கு பிறகு அல்லாஹ் நிம்மதி இருக்கார். எல்லாரும் உள்ளமும் பேந்து போய் என்ன நடக்குமோ இல்ல, எங்களுடைய ஈமானும் சாலிகான அமலும் சீரானால் அல்லாஹ் அச்சமற்ற நிம்மதியான சூழல் வந்தது. எனவே நல்லாட்சி வரணுமா, மார்க்கத்துக்கு சுதந்திரம் கிடைக்கணுமா, அச்சமற்ற சூழல் உண்டாகணுமா, இதுக்கு ஞாபகம் செய்ய வேண்டிய வேலை ஈமான் சாலிகான அமல். எங்களுடைய ஈமான் உறுதி இருக்கும். ஒவ்வொருத்தரும் பேசிக்கொண்டாங்க, அவன் வந்தா சரி, இவன் வந்தா சரி, இவன் வரக்கூடாது, அவன் வரக்கூடாது, இவன் வந்தா இப்படி செய்வான், அவன் வந்தா அப்படி செய்வான். இதெல்லாம் குறைஞ்சது இந்த ஒரு கிழமை எங்களுக்கு எவ்வளோ சிறுக்குடிய வார்த்தைகளும் அவ்வளோ கோபப்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் இஸ்லாத்துக்கு மாற்றமான பேச்சுக்களும் எல்லாரும் பேசு, எல்லாரும் மௌலை மாதிரி மக்கள் எல்லாரும் பேசு. அல்லாஹ் சொல்றான், வலா தந்தோ மின்தூனில்லாஹி மா லா யன்ஃபவுக வலா யதுர்ரு, உனக்கு நன்மையோ கெடுதியோ உண்டாக்காதவர்களை அழைக்க வேண்டாம். உங்களுக்கு நன்மை உண்டாக்குறது அல்லாஹ், உங்களுக்கு சில நோய பிரச்சனைய கஷ்டத்தை துன்பத்தை உண்டாக்குறது அல்லாஹ், நோயை நீக்கிறதும் அல்ல, கஷ்டத்தை நீக்கிறதும் அல்ல. யாராலையும் உங்களுக்கு பிரயோசனம் தரையிலா, யாராலையும் உங்களுக்கு இடருண்டாக்கா. எனவே வராத்தனோமின் தூண் இல்லாமல் மாநாயம் பழக்கவராயிரு, நன்மையோ பிரயோசனமோ கெடுதியோ தரக்கூடி தராத அல்லாவும் தரையில வேற யாருக்கும் தரையிலா. அப்படிப்பட்டவங்களை நீங்க பெருசா பேசுவாங்க, அவன் அழைக்கவாரு, அவன்கிட்ட போவாரு. அல்லாஹ் அழைக்கும், யார் அல்லாஹ் பத்தி பேசும், நாங்க யார் யாரும் மந்திரி மாதம் பத்தி நிறைய பேசும், அல்லாஹ் பத்தி பேசுறா யாரும் பேசுவான், அல்லாஹ் பத்தி பேச தெரியாது, அல்லாஹ் பத்தி சொல்ல தெரியாது, அல்லாஹ் நம்பிக்கையில் எங்கிட்ட நாங்க அல்லாஹ் ஈமான் கொண்டவர்கள், எங்களை ரப்ப பத்தி எங்களுக்கு சொல்ல தெரியாது, எங்களை உள்ளத்தில் ரப்படியும் அசைக்க முடியாத நம்பிக்கை வரல, சகாபாக்களை போல வரது இல்லை. அல்லாஹ் சொல்றான், நீங்க அல்லாஹ் ஒட்டு போட்டு இந்த வஸ்துக்களை அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை நீங்க நம்புவீங்கடா, நீங்க பெரிய அநியாயக்காரா மாறுவீங்க. இப்ப நாங்க அநியாயக்காரோ, நாங்க அநியாயம் செஞ்சிட்டோம். வையம் சஸ்தல்லாஹ் பிதுரின் பல காசிபலகு இல்லாஹ், ஏதாவது ஒரு பிரச்சனையை கஷ்டத்தை அல்லாஹ் உங்களுக்கு உண்டாக்கிட்டாண்டா, பல காசிபலகு இல்லாஹோ, அல்லாஹ் மாத்திரம்தான் இல்லாமக்கணும், யாராலும் இல்லாமக்கேனா. ஆயிரம் டாக்டர்களுக்கு வைத்தியம் செஞ்சாலும் அல்லாஹ் அந்த நோயாளியை சுகமாக்குற நேரம் வரும், அல்லாஹ் நோயாளியை சுகமாக்குற நேரம் வரும். 50 லட்சம் செலவழிச்சு இருப்பார், 50 டாக்டர்கள் பார்த்து இருப்பார், பெரிய பெரிய காசுகள் எடுக்கக்கூடிய வைத்தியசாலையிலிருந்து பல ஸ்கேனரும் அதுவும் இதுவும் எல்லாம் செய்யப்பட்டிருக்கும். கடைசியா ஒரு சாதாரண ஒரு வைத்தியர், ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு மருந்து அடிக்கிற ஒரு வைத்தியர், அல்லது ஒரு பரியாரி, அல்லது அல்லது வைத்தியத்தை பத்தி நோமலா தெரிஞ்சொத்தர் ஒரு சின்ன ஒரு வைத்தியம் செஞ்சார், 50 லட்சம் ரூபாய் செலவழிச்சதுக்கு 100 ரூபாயில நோய் நீங்கி போச்சு. இது நல்லா அவருடைய அவருக்கு சுகமாக்குற நேரம், சுகமாக்குற நேரம் அல்ல. இப்ப அவர் சோமாக்கிற நேரத்தில் யார் வைத்தியம் செஞ்சாரோ இவர் மக்கள் போல்வாங்க. நான் நினைச்சிருந்த சாதாரண டாக்டர் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய நோயாளியை சோமாக்கினார், அது அல்லாஹ் நோய் எடுக்கிற நேரம், வைத்தியம் செய்யணும், அல்லாஹ் அல்லாஹ் நோய் எடுக்கிற நேரம் அல்லாஹ் எடுப்பான். இப்ப விட்டவன் எடுக்கும் போது தொட்டவன் கட்டிக்காரனாகிவான், நோயை விட்ட ரப்பவும் எப்ப எடுக்கிறானோ இப்ப தொட்டவன் கட்டிக்காரனாகிவான். அவரை மக்கள் பேசுவாங்க, இப்ப அல்லாஹ்வுடைய ரப்பு தான் நோயை சுகமாக்குறான். ஒரே நோய் ரெண்டு பேருக்கு வைத்தியசாலைக்கு போறாங்க, ஒருத்தர் குறைச்சிவானா இன்னொருத்த செத்தாங்க வைத்துவான். இப்ப
வைத்தியம் செய்யலாம், ஆனால் நிவாரணம் அளிப்பது அல்ல. ஒருவருக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து பாதுகாப்பு அளிக்க வேண்டும், ஆனா அவருக்கு வர வேண்டிய கஷ்டமோ துன்பமோ வந்துதான், அந்த துன்பத்தை நீக்கிறது அல்லாஹ். என்றால் அந்த அல்லாஹ்வுடைய கொடைய நலவ யாராலும் தட்டையலாம், யாராலும் தட்டையலாம். அல்லாஹ் நேரடியார்களே, எவ்வளவு விஷயங்கள் நாங்கள் கேள்விப்படுறோம், எவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு நிறைய சாதனங்கள் எல்லாருமே வாட்ஸ்அப்ல அதுவும் இருக்குது, ஒவ்வொரு செய்தி சொல்றாங்க, அதாவது வாட்ஸ்அப்ல வந்துச்சு, அங்க வந்துச்சு, புதுமான விஷயங்கள். அப்ப அல்லாஹ் நாடிட்டான்டா, ஒரு மனிதனுக்கு நலவ கயிற நாடித்தால் யாராலும் தடுக்கிறது. அல்லாஹ் அதை முடிவெடுத்துட்டால் குழந்தைகள் செய்வனா எல்லாம் மொத்த பொருளாக அல்லாஹ் எழுதுதான் வந்து சேரும். அல்லாஹ் முடிவு செஞ்சது, நாம யாரும் தடுக்கிறோம். தன்னுடைய அதிகாரிகள் யாரால் தான் நாடுறானோ அவர்களுக்கு நல உண்டாக்குமான், அதுக்கு மாற்றமானத மற்றவர்களுக்கு உண்டாக்கும். இது அத்தனையும் உண்டாக்குறதும் அல்ல, போக்குறதும் அல்ல. ஒவ்வொரு அல்லாஹ் தான் இறக்க கொள்ளவன், மன்னிக்கிறவன் அல்ல அந்த ஆயத்திற்கு சொல்றான். எனவே அதான் நிறையாதே, அத்தனையும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உண்டாகுது மரங்கள் ஒரு மரத்தில் லட்சக்கணக்கான இலைகள், அதுல ஒரு பெரிய காற்றலுக்கு ஒரு மரத்தினுடைய ஒரு இலையை விடுவதாக இருந்தாலும் ரப்புக்கு தெரியாம விடாது, அவ்வளவு குதிரத்தில். எனவே எல்லாம் நல்லதே, எங்களால் முயற்சி செய்யலாம், முயற்சி ஆனால் அந்த முயற்சி பிரதிபலிக்கணும்ன்றது கட்டாயங்கள். அந்த முயற்சியினுடைய பின்னணி அல்லாஹ் அறிந்திருக்கிறான், அதனுடைய முடிவு அல்லாஹ் வெளிப்படுத்தும். அல்லாஹ் பல காரியங்களுடைய பின்னணி அறிந்திருக்கிறான், ஆனால் ஒவ்வொரு காரியமும் நாங்கள் மேற்கொள்ள நடக்கணும், அதை எங்கள் அவசர புத்திக்கு நினைக்கணும், இப்படி நடக்கணும். அதனுடைய பின்னணியில அவங்க கையில் வச்சிருப்பான். அல்லாஹ்வுடைய அந்த தத்துவத்துல, அல்லாஹ்வுடைய அந்த குதிரத்துல, அல்லாஹ் செய்யற அந்த வேலைகளுடைய நலவுகளை கெடுதிகளை அது பின்னால் உருவாகக்கூடிய விஷயங்களை மக்கள் அதிகமானவங்க விளங்க மாட்டாங்கன்னு சொல்வாங்க. அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சம்பவத்துலதான் இந்த ஆயத்து சொல்லப்படும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சின்ன வயசுல அவருடைய சகோதரர்கள் கிணற்றுல கொண்டு போய் போட்டாங்க. எப்படி கிணறு? மக்கள் தண்ணியாளர் கிணறு இல்ல, ஒரு காட்டு பக்கம் நீங்கிற ஒரு பால் கிணத்துல கொண்டு போய் போட்டாங்க. மக்கள் புழக்கம் இல்லாத இடம் போட்டுட்டு வந்தாச்சு. போட்ட உடனே சகோதரர்கள் நினைச்சாங்க யூசுப் கதை முடிஞ்சு போச்சு. நல்லா கேட்டு யாரும் தூங்கலாம், யூசுப் கதை முடிஞ்சு போச்சு, நாங்க 11 பேர், இந்த 11 பேர்ல பாப்பா இந்த பிள்ளையோட இறக்கம், பாப்பட இறக்கத்தை இல்லாம போனோம், யூசுஃபை இன்மையோட நிப்பாட்டம் முடிக்கணும்னு சொல்லி காட்டுல பால் கிணற்றலை கொண்டு போய் போட்டார்கள். சின்னவர் நினைச்சாங்க முடிஞ்சு, ஆனா அல்லாஹ் விளக்கப்படுத்துறான், முடியல. இப்பதான் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் தொடருது, இப்பதான் ஆரம்பம். இவங்க நினைச்சாங்க முடிஞ்சு, இப்ப அந்த பக்கத்தால வந்த ஒரு வியாபார கூட்டம் வந்து அதுல தண்ணி தேவைப்பட்ட அந்த கிணத்துல வாளியை போட்டா ஒரு ஆம்பளை புள்ள அந்த கிணத்துல இருக்கு. அந்த ஆம்பளை புள்ள எடுத்து அழகான புள்ள உலகத்தில் நிகழானவர்கள் அந்த புள்ளைய சாமானுக்கு ஒழிச்சு பக்கத்து நாட்டில் கொண்டு போய் அந்த புள்ளையை வைத்து அந்த புள்ளைய வாங்கினதுனால யாரும் அந்த நாட்டு அரசன் இல்ல கிணத்துல
போட்டாங்க, யூசுப் போட்டாலும் அதை முடிஞ்சு அல்லாஹ் கதையை தொடர வைக்கிறான். பக்கத்து நாட்டு அரசன் வாங்கி மாளிகையில் வளர்க்கிறான். மாளிகையில் பார்க்கிறது போடப்பட்டவர்கள் அரச மாளிகையில் வளர்கிறார்கள். அல்லாஹ் நபியார்களே, அதற்கு பின்னாலே அவர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் உண்டாகும். அரசனுடைய மனைவியால் பிரச்சனை, அந்த மனைவி அதுக்கு போற நிறைய பிரச்சனைகளை போட்டு ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டார்கள். அழகான வாலிபர், நல்ல பக்குவமானவர்கள், இதுவரைக்கும் நபிப்பட்ட கிடைக்கல என்ன. ஆனா அல்லாஹ்வுடைய முடிவு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபியாக வரணும்ன்றது அல்லாஹ்வுடைய முடிவு, அல்லாஹ் தெரியும். ஆனால் ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டார்கள். ஜெயில கிட்டத்தட்ட 7-8 வருஷங்கள் அங்கிருந்து, அதுக்கு பிறகு வெளியே வந்து, ஜெயிலிருந்து வெளியே வந்து அந்த நாட்டுடைய நிதியமைச்சராக பொருளாதார அமைச்சராக மாறினார். அல்லாஹ் தஆலா ஜெயில அவர்கள் ஒரு 7 வருஷம் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் அப்படி அல்லாஹ் இருக்க வச்சார். இப்படி பல கஷ்டங்களுக்கு பின்னால் வெளியே வந்த பிறகு நாட்டுடைய பொருளாதார அமைச்சராக இருக்கிறார்கள். அல்லாஹ் நபிப்பட்டத்தை கொடுத்தார். இப்ப எந்த சகோதரர்கள் இவர்களை கிணத்துல தள்ளினார்களோ இவர்களுக்கு பஞ்சம் உண்டாயி கிட்டத்தட்ட 40 கிணத்துல போட்டதுல இருந்து 40 வருஷத்தை போறோம் பஞ்சம் உண்டாயி அநேக சகோதரர்கள் இங்கு வராங்க. மிஸ்ர்ல நல்ல பொருளாதார அமைச்சர் வந்திருக்கிறார், இறக்கம் உள்ளவரே, நல்ல மக்களை கவனிக்கிறார் என்று பக்கத்து நாட்டிலிருந்து இங்கே அவர்கள் இவரிடத்திலே தானியங்கள் பெற்றுக்கொள்ள வருகிறார்கள். வந்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடையாளம் கண்டு கொண்டார்கள். அவர்களுக்கான ஏன் அவங்க நினைச்சாங்க யூசுப் கதை முடிஞ்சு போச்சு. ஆனா அல்லா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கதையை முடிக்கவில்லை. இப்பதான் அல்லா கொண்டு வரான். 2-3 விடுத்தங்கள் சாமான் வாங்கிட்டு போனதுக்கு பிறகு அதுக்கு போறோம் இவர்கள் அந்த, அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட பேசுற நேரம் அவங்க இவர்கிட்ட கேட்டாங்க, நீங்க காலு ஐந்தக்கள் அந்த யூசுப் கேட்டாங்க, நீங்க தான் யூசுப் கேட்டாங்க. சொன்னாங்க, நான் தான் யூசுப். அல்லாஹ் நல்லடியாகவே அல்லாஹ் தாலா அந்த கிணத்துல தண்ணிய அந்த சகோதரர்களை 40 வருடங்களுக்கு பின்னால் அதே சகோதரர்கள் காலடிக்கு வந்து நல்ல தானியங்கள் வாங்கி கொண்டு போய் அவர்களை வாழ வச்சார். பின்னால் இவர்கள் மிஸ்ருடைய கவர்னராக பெரிய ஒரு அமைப்புக்கு வருகிறார்கள். சுபானல்லாஹ், பின்னால் நபியாக இருக்கிறார்கள். அந்த நாட்டுடைய அரசாங்கத்தில் பெரிய ஒரு அடிப்படையில் இருக்கிறார்கள். ஆனால் பின்னணி யாருக்கு பிறகல்ல. வல்லாஹு ஆலிமுன் அலா அம்ரிஹி வலாகின் நாஸு லா யஅலமூன். அன்று கிணத்துல தள்ளினுடனே கல முடியல, பின்னாலே அல்லாஹ் பெரிய தைத்தல் உண்டாக்கினான். அதனால நாங்க சின்ன சின்ன விஷயங்களை வச்சு பயந்து கொண்டு அப்படி நடக்குமோ இப்படி நடக்குமோ அதோ இதோ அல்லாஹ் நல்லே எங்களுடைய அமல்கள் தான் ஆட்சியாளர்கள் உள்ளங்களை இறக்கமாகும். அந்நிய மக்கள் நல்ல மக்கள், மாஷா அல்லாஹ் உண்மையிலே நல்லவர்கள். எங்களுடைய செயல்பாடுகள் தான் எங்களுக்கும் எங்களுடைய ரப்புக்கும் இடையே உள்ள தொடர்பினுடைய துண்டிப்பு தான். நாங்கள் பாவங்களை தைரியமா செஞ்சதனுடைய இந்த விவரம் தான். அந்த இரக்கமான மக்களுடைய உள்ளத்திலே நீங்களை பற்றி தவறான கருத்துக்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அறிவு இல்லாமல் ஆக்குவான். இதற்கு பிறகு நாங்கள் நல்லவர்களாக ஆகும். தௌபா செய்கிறேன், ஒவ்வொரு மதத்தில் அழுது தௌபா செய்கிறேன் மன்றாடி, இதற்கு பிறகு நான் நல்லவனாக ஆகணும் என்று உறுதி இருக்கும். சும்மா பயன் கேட்கப்படாது. சும்மா பயன் கேட்டுக்கொண்டு வாட்ஸ்அப்லேயும் பயன், பேஸ்புக்லேயும் பயன், யூடியூப்லேயும் பயன், எல்லாத்திலும் பயன், சும்மா பயன், சும்மா பயன் கேட்கிற கூட்டம் இல்லை. எந்த வாழ்க்கையை மாத்தணும், திருத்தணும், நல்லவனாகணும், பாவக்காரியும் ஒரு முஸ்லிம் இடத்துல எப்படி கண்ணியமா வாழணுன்ற விதத்தை படிச்சு நல்லவனாக வாழ்ந்தால் ஆட்சியாளர்களுக்கும் பேசி நாங்களும் நல்லவர்களாக வாழ்ந்துட்டு போகலாம், எங்களால யாருக்கும் பிரச்சனை உண்டாகாது. அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை, இஸ்லாம் என்றால் சாந்தி மார்க்கம், அல்லாஹ் சமாதானத்தை இந்த மார்க்கத்தில் வச்சிருக்கிறான், நிம்மதியான மார்க்கம். ஒரு நிம்மதியான அமைப்பில் அல்லா இந்த நாட்டையும் மக்களையும் எங்களையும் அல்லா வாழ வைப்பான். அல்லா இந்த சாணம் உண்டாரா எங்கள் எல்லோரையும் நல்லவர்களாக வாழ வைப்பானா. எங்களுடைய பாவங்களை யாரெல்லாம் மன்னி தருவாயா, குற்றங்குறைகளை மன்னி தருவாயா, கண்மணியான தாய்ந்தந்தை பாவத்தை மன்னிப்பாயா, கண்ணியமான உற்சாகத்தை மக்களை செய்வாயா, முஸ்லீம்களை இஸ்லாத்தை பாதுகாத்துருவாயா, யாரெல்லாம் அந்நிய சமூகத்துக்கு மத்திய எங்களை கண்ணியப்படுத்திடுவாயா, அவருடைய உள்ளங்களை எங்களை கொண்டு இரக்கத்தை அன்பை கௌரவத்தை கண்ணியத்தை உண்டாக்கிடுவாயா,
இந்த நாட்டின் நல்ல வளமுள்ள சிறந்த கண்ணியமான ஒரு சுபீட்சமான ஒரு நாடாக ஆக்கிடுவாயா? யாருனா ரபி ரஹ்மான் ஆட்சியாளர் உள்ளங்களில் இறக்கத்தை உண்டாக்கிடுவாயா? ஆட்சியாளர்கள் மத்தியிலே யாரு ஒற்றுமை உண்டாக்கிடுவாயா? கண்ணியமா வாழக்கூடிய நல்ல பாக்கி தந்துடுவாயா? இறுதி முடிவு நல்லதாக வாங்கி தந்துடுவாயா? வாங்குறது அவானா அனில் மக்கள் எல்லா ரப்பினா அலமது இல்லாமி واشكر له على توفيقه وامتنانه اشهد ان لا اله الا الله وحده لا شريك له تعظيما لشانه واشهد ان سيدنا محمدا عبد الله ورسوله والداعي الى رضوانه صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وتبعين اما بعد فاني اوصيكم نفسي اولا بتقوى الله واحذركم يوما عبوسا قدريا وقال النبي صلى الله عليه وسلم في خطبته المباركه يا ايها الناس توبوا الى الله قبل ان تموتوا وبادروا بالاعمال الصالحه قبل ان تشتغلوا عنا هرما ناغلا وموتا خالصا ومرضا حابسا وتصفيفا موليا وصلوا الذي بينكم وبين ربكم تسعدوا واكثروا الصدقه في السر والعلانيه تجروا وتحمدوا وترزقوا وتبصروا وتجبروا وعملوا بالمعروف تحسبوا وَأَيُّهَا النَّاسُ إِنَّ أَكْثَرَكُمْ مَخْسَرَةً ذِكْرًا لِلْمَوْتِ وَأَكْرَمَكُمْ أَحْسَنَكُمْ اسْتِعْدَادًا لَهُ أَلَا يَا وَإِنَّ مِنْ عَلَامَاتِ الْعَقْلِ التَّجَافِي عَنْ دَارِ الْغُرُورِ وَالْإِنَابَةَ إِلَى دَارِ الْخُلُودِ وَالزَّوْرَ لِسُكْنِ الْقُبُورِ وَالطَّاهُ بِالْيَوْمِ النُّشُورِ وَاللَّهُ تَبَارَكَ وَتَعَالَى يَقُولُ وَهُوَ الصَّبْرُ الْقَائِلِينَ وَبِقَوْلِهِ يَهْتَدِي الْمُهْتَدُونَ قَوْلِي هَذَا استغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب واستغفروه انه الحمد لله الحمد لله حمدا كثيرا كما امر واشهد ان لا اله الا الله وحده لا شريك له إراما لمن جهد به وكفر وأشهد أن سيدنا محمد عبده ورسوله سيد البشر صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه ما اتصلت به عين بنظر أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله والمواظبة على ذكر الله ألا خير الكلام كلام الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم واشرف الحديث ذكر الله واحسن القصص هذا القران وخير الامور اوازمها وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار من اطاع الله ورسوله فقد رشد واهتدى ومن يعص الله ورسوله فقد ضل وغوى ان الله تعالى امركم امرا عظيما بدا فيه بنفسه تعظيما وثنى بملائكته المصبحة بقدسه تكريما وثلث بكم أيها المؤمنون حيث قال مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آله الأطهار وأصحابه الأخيار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم اللهم اغفر شعابي ورضواني على السابقين الأولين من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان خصوصا على الخلفاء الراشدين المهديين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق صاحب رسول الله في الغار وعمر الفاروق كامي أساس الكفار وعثمان ذي النورين كامل الحياء والوقار وعلي المرتضى أسد الله الجبار رضي الله تعالى عنه وعلى الإمامين الهمامين السعيدين الشهيدين الكريمين الفاضلين المتفضلين أبي محمد الحسن
وابي عبد الله الحسين رضي الله تعالى عنهما وعلى امهما سيده النساء فاطمه الزهراء رضي الله تعالى عنها وعلى اميه المكرمين بين الناس من الرئيس واللدناس ابي عماره الحمزه وابي الفضل العباس رضي الله تعالى عنهما اولئك حزب الله الا ان حزب الله هم المفلحون اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات اللهم اهد الاسلام وانصاره واذل الشرك واسراره اللهم وفقنا لما تحبه وترضى واجعل اخرتنا خيرا من الاولى اللهم انصرنا نصر دين سيدنا محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم عباد الله رحمكم الله ان الله يامر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العلي العظيم يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى اعلى واولى وعزوا وجلوا وهموا واكبر والله يعلم.